லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு ட்விட்டர் போனாவே அண்ணாமலை பற்றி தான் விவாதம், அவர் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச். அது அந்த விவாதத்திற்கு தொடக்கம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட ட்வீட். மாடு மேய்க்கக்கூடிய அண்ணாமலை 300,000 மேல் மதிப்பீடு இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, அது எங்கிருந்து வந்தது, அதற்கான ரிசிப்டை கேட்குறாரு. ஏன் இப்போ திடீர்னு அதை பேச வேண்டிய காரணம் என்ன? இல்லை, ஏன் இப்போ வந்து பேச வேண்டிய காரணம் அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து என்ன பேசிட்டு வராரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு 200-300 ரூபா செப்பல் போடுறவன், நான் வந்து ஒரு 200-300 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய உடை உடுத்தக்கூடியவர், நமக்கு அதுல எந்த சிக்கலும் கிடையாது, ஆடு மாடு வைத்திருப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது, இப்படி நான் வந்து ஒரு 200-300 ரூபாய்க்குள்ள இருக்கிறவன் சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை 500,000 ரூபாய்க்கு எப்படி வாட்சு கட்டினாரு அப்படிங்கிறது தான் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எழுப்பிய கேள்வி. நீங்க இதை ஏன் இப்ப கேட்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருந்து நம்ம என்ன கேட்டோம், இந்த வாட்ச் எங்க வாங்கினீங்க, அதுக்கான ரிசிப்டை கொடுங்க அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. அதுக்கு அதை பத்தி பதில் சொல்லாம வேற என்னெல்லாமோ பதில் சொல்றாரு போட்டோஷாப் ஃபேக்டரியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள். சரி, நீங்க போட்டோஷாப் பண்ணியாவது ஒரு பில்ல கொடுங்கன்னு கேட்டா அந்த பில்லையும் காணோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் அடுத்து ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் அப்படின்னு சொன்னா, இந்த வாட்சை நீங்க எப்போ அந்த வாட்சினுடைய தன்மையை குறித்து கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் வந்து சம்பள கணக்கை வெளியிடுறேன், சாம்பார் கணக்கை வெளியிடுறேன்லாம் சொல்ற அண்ணாமலை ஏன் வாட்சை வந்து எப்போ வாங்கணுங்கிற பில்ல தரமாட்டாருன்னு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு ஏன் அண்ணாமலை பதில் சொல்ல தயங்குறாரு, இல்ல அச்சப்படுறாரு, இல்ல தெரித்து ஓடுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதுலேயே அமைச்சரே இன்னொரு கேள்வியை மிக அழகா முன்வைக்கிறார். அந்த ட்வீட்லயே மிக அழகா இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீங்க தான் தேசபக்திய பத்தி பேசுற ரொம்ப பெரிய தேசபக்தியாளர்களாச்சே, நீங்க ஏங்க வந்து வெளிநாட்டுல தயார் செய்த ஒரு வாட்சை கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அண்ணாமலையே ஒத்துக்கிட்டாரு, இந்த வாட்ச் வந்து ரஃபேலினுடைய உதிரி பாகங்களினுடைய அடிப்படையில இருந்து தயாரிக்கக்கூடியது, ஸ்பெஷல் எடிஷன், உலகத்திலேயே 500 பேர் இடத்துலதான் இருக்குன்றதெல்லாம் அந்த இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஒத்துக்கிட்ட அண்ணாமலை அவர்கள்ட்ட தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க தான் தேசபக்தியாச்சே, பெரிய தேசபக்தியாளர்களாச்சே, எங்க வந்து நீங்க இந்த வாட்சை வந்து வாங்கினீங்க, எந்த அதாவது இந்தியாவில் தயாரிக்கிற மேட் இன் இந்தியான்னு சொல்ற நீங்க ஏன் இதை வாங்கினீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. சோ மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் 2 முக்கியமான கேள்வியை முன்னெழுப்பி இருக்கிறாரு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வாட்சினுடைய விலை என்ன, இந்த வாட்சினுடைய ரிசிப்ட் எங்க, மேட் இன் இந்தியான்னு சொல்லக்கூடியவங்க இந்த வாட்சை வந்து ஏன் வெளிநாடுகள்ல தயாரிக்கக்கூடிய வாட்சை வாங்கி பயன்படுத்துறீங்க. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, அண்ணாமலை சொல்றாரு, நான் மே 21 அப்புறம் தான் இந்த வாட்சை வாங்கினேன் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தன்னுடைய சொத்து விவரங்களை முழுவதுமா அதுல தாக்கல் செய்யணும், அந்த இதுல வந்து தாக்கல் செய்யல, தாக்கல் செய்யாம தவறி இருக்கிறாரா அப்படிங்கிற பயம் இப்ப அண்ணாமலைக்கு வந்துருச்சு. அதனாலதான் நான் மே 21 அப்புறம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம், நீ மே 21 அப்புறம் வாங்குங்க, எப்பவோ வாங்க, வாங்கின பில்ல கூட அப்படிங்கிறத மினிஸ்டர் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க கேட்கலாம், இது ஏன், ஏன் இப்ப வந்து இதை இப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு சொல்ல உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்படிப்பட்ட பொய்யுரையை சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எந்தெந்த மாதிரியான பொய்களை முன்னெடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதை மக்கள் உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ட்வீட்டை மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னெடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட இயக்கத்தின் மீது கருத்து விமர்சன பார்வையை இல்லைன்னா அவதூறை பரப்பக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு மக்கள் உணர்ந்துக்கணும். திராவிட மாடல் ஆட்சிய களங்கம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற நீங்க எப்படிப்பட்டவர்கள் மக்கள் உணர்ந்து கொள்ளணுங்கிறது தான் அமைச்சருடைய ட்விட்டினுடைய நோக்கமா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம், எப்படி வந்து அமைச்சர்கிட்ட வந்து அண்ணன் சீமான் அடி வாங்கினாருன்றத பார்த்தோம். எப்படி அடி வாங்கினார் அப்படிங்கிறது வந்து அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாம எப்படி தெரித்து ஓடினார் அப்படிங்கிறது தான். சீமான் ஒரு டைம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பங்களால வந்து இது இல்ல, மின்சார தடை ஏற்படுது அப்படின்னு. அப்ப அமைச்சர் கேட்டாரு, உங்களுடைய மின்சாரம் என்ன கொடுங்க, உங்களுடைய கரண்ட் பில்லோட என்ன கொடுங்க, கரண்டினுடைய என்ன கொடுங்க, நான் செக் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து பதிலே காணும்.
சோ இவர்கள் வந்து போற போக்குல எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது, அண்ணாமலை போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் போகிற போக்குல எல்லாம் சொல்லிட்டு போற போது அப்படி எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. நீங்க சொல்லுகிற செய்திகளுக்கு உண்மைத்தன்மை இருக்கான்னு நாங்க பார்ப்போம், அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவோங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலையினுடைய இந்த வாட்சை குறித்த அந்த பேச்சு வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வாட்சை பற்றின பேச்சு, கடிகாரங்களை பற்றின பேச்சு நீங்க நினைக்க வேணாம். அண்ணாமலை எப்படிப்பட்ட ஒரு பொய்யுரைகளை மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடியவருன்னா நாலஞ்சு ஆடு மாடை வித்துதான் இத வாங்கினேன்னு சொல்றாரு. சரி, அந்தனுடைய விலைதான் இந்த வாட்சனுடைய விலையா அமைச்சர் கேக்குற வெளியீடு? நீ வந்து இந்த வாட்சை தான் ஆடை வித்து தானே வாங்கின, வெளியீடு. அந்த பட்டியலை வெளியிட போறேன்னு சொல்றாரு. தன்னுடைய சொத்து விவரங்களை தன்னுடைய பாதயாத்திரை தொடங்குவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து முழு விவரங்களையும் மக்கள்கிட்டையும் தமிழ்நாட்டினுடைய சகோதர சகோதரிகள்கிட்டையும் வெளிப்படையா நம்ம காமிக்க போறேன். அதே மாதிரி திமுக காரர்கள் காமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விடுறாருல, எப்படி பாக்குறீங்க? இதுதான் இந்த சவால் தான் அண்ணாமலை வந்து ஒரு நகைச்சுவையாளர் அப்படிங்கறத வந்து நமக்கு உறுதிப்படுத்துது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களுடைய சொத்து விவரங்கள் என்ன? தேர்தல் நின்று நம்ம மக்கள்கிட்ட போய் வாக்கு வாங்க போறோம், திமுகவினர் அப்படிங்கறதுக்காக நான் மக்கள் பிரதிநிதிகள் அடிப்படையில் சொல்றேன். தேர்தல் நின்று வெற்றி பெற்றவர்களுடைய அடிப்படையில அவர்களுடைய சொத்து விவரம் என்னன்றது இப்ப எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. நீங்க தானே வந்து தேர்தல் கமிஷனை கையில வச்சிருக்கீங்க, தேர்தல் கமிஷனை கையில வச்சிருக்கிறீங்கன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஆனா அது வந்து மத்திய ஒன்றிய அரசின் கீழே தானே இயங்குது. அப்ப நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில எல்லாமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரினுடைய சொத்து விவரங்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற பஞ்சாயத்து தேர்தலில் போட்டி போடுறவங்க கூட சொத்து விவரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்கிற அடிப்படையில எல்லாருடைய சொத்து விவரங்களும் பொது வெளியில தான் இருக்கு. இப்ப என்ன இவர் புதுசா வந்து இவர் சொத்து விவரங்களை வெளியிட போறாரு, இல்ல இவர் இப்ப புதுசா வந்து என்ன திமுக அவர்கள் சொத்து விவரங்களை வெளியிடுவார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் வந்து சும்மா மக்களை திசை திருப்புகிற, மக்களை ஏமாத்துற போக்கு. நான் திரும்பவும் ஒரே இடத்துலதான் நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். சொத்து விவரம் வெளியிடுறதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து உங்கள் சொத்து விவரங்களை வெளியிடுங்க, உங்களுடைய மற்றவர் அதெல்லாம் ரெண்டாவது. இந்த பில்ல முதல்ல கொடுத்துருங்க. இப்போ ட்விட்டர்ங்கிறது வந்து நீங்க ட்விட்டர்ல தானே பேசுறீங்க, தூக்கி போட்டோ எடுத்து போறதுல என்ன பிரச்சனை? ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேலையாகுமா? குறிப்பிட்ட அந்த வாட்சை குறிவைப்பதற்கான காரணம் ஏன் திமுக அதை குறிவைக்குது? திமுக குறிவைக்கல, மக்கள் கிட்ட அடையாளப்படுத்தி இருக்கிறோம். எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாட்ச் அப்படிங்கறத வந்து அவர் என்ன அவரே ஒத்துக்கிட்டாரு, ரஃபேலினுடைய உதிரி பாகங்கள்ல இருந்துதான் நான் வாங்கினேன், ஸ்பெஷல் எடிஷன் வாட்ச் அப்படிங்கறதெல்லாம் அவரே ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட அவரு தான் இப்ப பில்ல வெளியிட மாட்டேங்கிறாரு. நான் இது ஏன் திமுக இப்ப அடையாளப்படுத்துது அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே சொன்னேன். இன்னைக்கு கூட ஒரு காணொலி வெளிவந்திருக்கு, ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலை பேசுறாரு, நான் உடுத்திருக்கிற ட்ரெஸ் 200 ரூபா, நான் போட்டிருக்கிற இது வந்து 300 ரூபா, 200 ரூபா 300 ரூபாய் சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்றாரு. சொல்ற நீங்க எப்படி 3 லட்ச ரூபாய்க்கு வாட்சி கட்டினீங்கிறது தான் கேள்வி. அண்ணாமலை 3 லட்ச ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதுலையோ 30 லட்ச ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதுலயோ நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு விட்டுறலாம். ஆனா மக்களின் மேடையில வந்து நின்று நான் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு இப்படிப்பட்ட செயல்பாடுல ஈடுபடுறதனுடைய நோக்கம் தான் என்னன்னு கேட்கிறோம். அவர் வந்து தன்னுடைய சொத்து விவரங்களை பத்தி பேசும்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல வந்து 10% தான் கேட்கறாங்க, நான் 100% மக்கள்கிட்ட காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சரியான வாதமா? இல்ல, இவர் எலெக்ஷன் கமிஷன் வந்து 10% தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி எங்க சொன்னாருன்றதை நான் பாக்கல. ஒருவேளை அவர் அப்படி சொல்லிருக்கிறாரு. நேற்று சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விழால அவரோட பேச்செல்லாம் கேட்கறது இல்லைங்க. நாங்க அது ரொம்ப எப்பாவது போர் அடிச்சதுன்னா, இப்போ நம்ம ரீசெண்டா நாய்சேகர் படம் பார்த்தேன், அந்த மாதிரி ஏதாவது நகைச்சுவையா பாக்கணும்ன்றது நான் மட்டும்தான் அவருடைய உரைகள்லாம் கேட்கறது, அதனால கவனிக்கல. இப்ப வந்து அந்த மாதிரி நாய்சேகர் படம் தெரியல, நம்ம இவரு நடிச்ச படம் வடிவேல் அவர்கள் ரீசெண்டா நடிச்சு வெளிவந்திருக்கிற அப்புறம் ஒரு காமெடி திரைப்படம், அந்த மாதிரி ஏதாவது காமெடிகளா பாக்கணும்னு நினைச்சாதான் அவருடைய பேச்சை கேக்குது. சோ இப்ப அந்த இதுல சொல்லியிருக்காரா, இப்ப ரீசெண்டா 10% தான் வெளியிடுவேன் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இது முற்றிலும் புரியல. எலெக்ஷன் கமிஷனு ஒரு கேண்டிடேட் கிட்ட என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் வெளியிடணும், அதுல காலம் போட்டு கொடுப்பாங்க. நீங்க வந்து இந்த எந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, எந்த இடத்துல வந்து வேற அசட் இருக்கு, உங்க கையில லிக்விட் கேஷ் என்னவா இருக்கு, உங்களுடைய சொத்து விவரம் என்ன, உங்கள்ட்ட இருக்கக்கூடியவர்களுடைய இது என்ன, உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடியது என்ன, உங்களுடைய ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியுடைய விவரங்கள் என்னன்றதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் கேட்கும். அந்த காப்பி இருக்கு, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன், நீங்களும் வாய்ப்பு இருந்தா அவங்களுடைய வலைவலியில வந்து வெளியிடுங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபேக் ஃபேக்டரி,
போட்டோஷாப் ஃபேக்டரி நம்ம சொல்றது. எது எதுலயுமே உண்மைத்தன்மை இருக்காது. இந்தியால யாராவது ஒத்துப்பாங்களா தேர்தல் என்னுடைய போட்டி போடுற ஒருத்தர் 10% தான் தாக்கல் செய்வாருங்கிறத யாராவது ஒத்துக்குவாங்களா? இது இதுதான் வந்து இவர் எப்படி மக்களை திசை மாற்றுகிற மடை மாற்றுகிற செயல ஈடுபடுறாருங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் தான். இன்னைக்கு வந்து எல்லா ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம்ல டீடைல்ஸ் அப்படியே கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம அதுல வெளிப்படுத்தணும்னு. 100% டேட்டாவை வெளிப்படுத்தணும். இவர் எப்படி 10% தான் சொல்ல முடியும்? இதுவே வந்து தவறு. இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு. தன்னுடைய வாட்ச் ரஃபேல் வாட்ச் என்பதால தன்னுடைய தேசியவாதினு முன்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சில அரசியல் தலைவர்கள் சில அரசியல்வாதிகள் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களே வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் கைகூலிகளா இருக்காங்க, ஏஜென்ட்டுகளா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு, குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம எப்படியுமே பார்க்க வேணாம். இவர்களுக்கு வந்து இவங்க மேல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்து நாடுகளை இழுக்காம இவங்களால பேசவே முடியாது. இதுதான் ஒருத்தர் சொன்னார், பிஜேபிக்கு பக்கத்துல பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடு இல்லை அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு பேசுகிற அரசியலே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. சோ அந்த அடிப்படையில இப்ப அண்ணாமலைக்கு இப்ப இந்த ரஃபேல் வாட்சின்ற அவர் பேசிட்டு இருக்காரு. ரஃபேல் விமானங்களை வாங்குவது எப்படிப்பட்ட சிக்கல் வந்தது, அதற்கெல்லாம் யார் காரணம், அதனுடைய விவாதங்கள் தனி. நான் அதை பற்றி இப்ப ரொம்ப டீட்டெயில்டா பேச விரும்பல. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டது, அது வழக்கு நடந்தது, இதெல்லாம் தனி கதை. ரஃபேலினுடைய விவகாரத்தில் ஒன்றிய அரசினுடைய சிக்கு எப்படிப்பட்ட சிக்கல்களுக்குள் உள்ளானது, பிரதமர் மன்மோகன் சிங் அவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன, பிறகு இவர்கள் வந்து மாற்றின ஒப்பந்தம் என்ன, இதில் இடைத்தரகர்களாக சில இருந்ததாக சொல்லப்பட்டதெல்லாம் நான் சொல்லல. பிரான்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய நாளிதழ்கள் வெளியிட்டுச்சு. அது இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்குகளா இருக்கிற காரணம் அதை குறித்து நான் மேலும் பேச விரும்பல. ஆக இவர்கள் இந்த தேசபக்திங்கிற நாடகம் எல்லாம் எடுபடவே எடுபடாது. இவர்களுடைய தேசபக்தி என்ன தெரியுமா, கார்பரேட் டாக்ஸ் 30% இருந்ததை 25% குறைச்சதா இவர்களுடைய தேசபக்தி. இவங்களுடைய தேசபக்தி என்ன அப்படின்ற அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களை சாதாரண சாமானிய மக்களின் மீது வரியை போட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை துளைப்பது, பணக்காரர்களை பணக்காரர்களாக உயர்த்துவது. இதுதான் இது வந்து நான் அண்ணாமலைன்னு பேசல, மோடியினுடைய காலகட்டத்திலிருந்தே இது இப்படிதான் நடக்கும். மோடி அவர்களே 10 லட்சத்துக்கு ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததை நம்ம பாக்கலையா? மற்ற நாடுகளுக்கு 2016-17 வாக்கள் வந்த டேட்டாக்களுடைய அடிப்படையில 450 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டிருக்குங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. சோ நீங்க அவருடைய கல்வி சான்றிதழ் கேட்கக்கூடியதுலயே எவ்வளவு பெரிய சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இவர்கள் மொத்தமே இந்த மாதிரி தேசம் இவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் இப்படி மறைமாற்றுவாங்க. அமைச்சர் ஒரு கேள்வி கேட்டார்ல, அதுக்கு பதில் சொல்லு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, தேசபக்தின்னு பேசுற நீங்க, மேட் இன் இந்தியான்னு பேசுற நீங்க, ஏன் வெளிநாடுல தயார் செய்த ஒரு வாட்சை வாங்கி கட்டிட்டு போறதா மேட் இன் இந்தியாவா, அதுதான் தேசபக்தியான்னு கேட்டாரு. இவரு சொல்றாரு ரஃபேல் விமானங்களுடைய உதிரி பாகம், ரஃபேல் விமானம் இந்தியாவுக்கு மட்டும்தான் தயாரிச்சு கொடுக்கப்படுதா, அது இன்னும் பல நாடுகளுக்கு கொடுக்கப்படுதுங்கிற தகவல் இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த மாதிரி தேசபக்திங்கிற கதையெல்லாம் தூக்கி அண்ணாமலை போன்றவர்கள் பேசக்கூடியதெல்லாம் தூக்கி நம்ம புறம் தள்ளுவோம். இப்ப கூடிய விரைவில் வந்து பாத யாத்திரை நடைபெறுவதா சொல்றாரு, நடைபெற இருக்குன்னு சொல்றாரு. இப்போ அந்த பாத யாத்திரை கண்டு திமுக அரசு அஞ்சுகிறதா? திமுக அரசு ஏங்க அவருடைய பாத யாத்திரை கண்டு அஞ்சனும்? அவர் முதல்ல இப்ப யாரை எதிர்த்து பாத யாத்திரை போறாருன்னு எனக்கு தெரியல. அவர் கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய காயத்ரி ரகராம எதிர்த்து பாத யாத்திரை போறாரா, இல்லைன்னு சொன்னா அவங்க பேர் என்னதுங்க கே டி ராகவன் அவரை எதிர்த்து பாத யாத்திரை போறாரா, இல்லைன்னா ஹெச் ராஜாவை எதிர்த்து பாத யாத்திரை போறாரா, சூர்யா திருச்சி சூர்யாவை எதிர்த்து பாத யாத்திரை, யாரை எதிர்த்து பாத யாத்திரைக்கு போறாரு அவரு? இப்ப இவரு இவருடைய பாத யாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கின ஒரு கட்சி, உள்ளாட்சி தேர்தலில் 40% மேல வேட்பாளர்களையே நிறுத்த முடியாத ஒரு கட்சி, தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்கலன்னா சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் எல்லா இடத்துல இழந்து போயிருக்கிற ஒரு கட்சி, இப்படி இருக்கிற ஒரு கட்சி நடத்துகிற ஒரு பாத யாத்திரை, அதை பார்த்து திமுக ஏன் அச்சப்படணும்? இவரை பார்த்து இவனுடைய செயல்பாடு என்னங்கிறது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த மழை வந்துச்சு, மக்கள்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வேலையில அரசுகள் அங்கங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் செயல்பட்டு இருந்தாங்க. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, ஒரு 10 போட்டோகிராஃபர் 4 வீடியோகிராஃபரோட சென்னைக்குள்ள இறங்கினாரு. வெறும் நடந்து போற அளவுல இருக்கிற தண்ணியில போயிட்டு, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தண்ணி இருக்கு, இதுல நான் போட்ல போறேன்னு போட்ல போனாரு. அடுத்த நாள் தமிழ்நாட்டுல வீடியோஸ் வந்துருச்சு, ஏங்க காலளவு இருக்கிற தண்ணியில போட்ல போய்கிட்டு இருக்கிறாரு, இவர் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கன்றதோட மட்டும் நிறுத்தாமங்கிற பொதுமக்கள்கிட்ட போய் இங்க இருக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது செய்ததா அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் செஞ்சிருச்சு, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லிட்டாங்க. சோ அன்னைக்கு அந்த மக்கள் எப்படி உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்களோ அதுதான் இன்னைக்கு பாத யாத்திரையிலும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய பதிலாக.
நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.